டான்ஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, இப்போ அந்த இடத்துல இயர் பாப்கார்ன். பாப்கார்ன் என்ன பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே டங்க் வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், அவர் சென்சஸ் ஒர்க் டுகெதர் டு டெல் அஸ் அபவுட் த வேர்ல்ட் வி லிவ் இன். வி மோஸ்ட் ஆஃப்டன் யூஸ் மோர் தென் ஒன் ஆஃப் அவர் சென்ஸ் அட் த சேம் டைம். சரியா? என்ன சொல்கிறாங்க, ஒரே டைமில் நிறைய சென்சஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. சரியா? யூஸ் வி மோஸ்ட் ஆஃப்டன் யூஸ் மோர் ஆர் மோர் தென் ஒன் ஆஃப் அவர் சென்சஸ் அட் த சேம் டைம். நம்ம ஒரே டைமில் நிறைய சென்சஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி எவ்வளோ சென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. சரியா? நமக்கு இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன? எஸ், பாப்கார்ன். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? எஸ், நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த பாப்கார்ன் வந்து என்னென்ன சென்ஸ் வந்து யூஸ் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸ்மெல், பாப்கார்ன் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நைஸ் ஸ்மெல் வரும் இல்லையா? நைஸ் ஸ்மெல் வென் ரோஸ்டட் த பாப்கார்ன். இப்போ என்ன ரோல் ஆகுது? நோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்மெல். ஓகே. நெக்ஸ்ட், சைட். நம்ம பாப்கார்னை பார்க்குறோம்ல, இதை பார்க்கறதுனால தானே இது பாப்கார்ன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது? எல்லோ கலரில் ஸ்மாலாக இருக்குது, அப்புறம் ஃப்ளஃபியாக இருக்குது இல்லையா? கஞ்சி மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் நம்ம சைட்டும் யூஸ் ஆகுது. கண்கள் பார்க்குறதுனால சைட் சென்ஸ் ஆல்சோ யூஸ்டு. நெக்ஸ்ட், டச். நம்ம எப்படி சாப்பிடுவோம், அதை டச் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம டச் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இல்லை ஹார்டாக இருக்குது இல்லை சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ டச் சென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த சென்ஸ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், ஹியரிங். பாப் அப் க்ரன்ச். நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சி சவுண்ட்லாம் நமக்கு கேட்கும் இல்லையா? பாப்கார்ன் சாப்பிடும்போது க்ரன்ச்சி சவுண்ட் கேட்கும் இல்லையா? அப்போ இந்த ஹியரிங் சென்ஸ் கூட இங்கே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட், ஃபைனலி டேஸ்ட்க்கு வந்துட்டோம். நம்ம பாப்கார்ன் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடும்போது அது இவ்வளோ சால்ட்டியாக இருக்கா, ஸ்பைஸியாக இருக்கா அப்படின்னு நம்ம, இல்லை ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ இந்த ஒரு பாப்கார்னுக்கே எவ்வளோ சென்சஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மெல், சைட், டச், ஹியரிங், டேஸ்ட். தீஸ் சென்சஸ் ஆர் யூஸிங் இன் பாப்கார்ன். ஒரு பாப்கார்னை பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணுறது கூட ஏகப்பட்ட சென்சஸ் வந்து உள்ளே இருக்குது. அதே போல தான் மற்ற எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி என்னென்ன சென்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், The flavor of food is actually a combination of its taste, smell as well as its texture. ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அதோட ஃபுட்டோட ஃப்ளேவர், அந்த ஃபுட்டோட ஸ்மெல், டெக்ஸ்சர், இதெல்லாமே ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டோட கலர் நல்லா இருக்கணும், அதுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கணும், நல்ல ஸ்மெல் வந்தால் தானே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அதான் இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நமக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்ததை ஒரு ரிமைண்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன லெசன் பார்த்தோம்? வி டிஸ்கஸ் அபவுட் இன் மை அமேசிங் பாடி அண்ட் விச் டாபிக், சிம்பிள் மூமெண்ட்ஸ். சிம்பிள் மூமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? சிம்பிள் மூமெண்ட்ஸ்ல த்ரீ கேர்ள்ஸ் இருந்தாங்க. த்ரீ கேர்ள்ஸ் என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன பண்ணாங்க? She is like a frog. Frog மாதிரி தாவி தாவி போனாங்க இல்லையா? அப்புறம் டஸ்ட்பின்ல குப்பையெல்லாம் எடுத்து போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தாவி குதிச்சு பழங்களை பறிச்சாங்க இல்லையா? தீஸ் மூமெண்ட்ஸ் கால்ட் சிம்பிள் மூமெண்ட்ஸ். நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலைகளை தான் நம்ம சிம்பிள் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ த ஃபாலோவிங் ஆக்ஷன்ஸ். நமக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன? வாக் லைக் அன் எலிஃபண்ட், பேலன்ஸ் லைக் அ கிரீம், ஹோப் லைக் அ ஃப்ராக், தென் ட்ரோட் லைக் அ ஹார்ஸ், ஜம்ப் லைக் அ ராபிட், வேடில் லைக் அ டக். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜாயின்ஸ் பார்த்தோம். ஜாயின்ஸ் அப்படின்னா டூ ஆர் மோர் போன்ஸ் மீட் பண்ணுற பிளேஸ் தான் நம்ம ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் அவர் போன்ஸ் ஹெல்ப் அஸ் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். போன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல வடிவத்தை கொடுக்குது, நம்ம நிற்கிறதுக்கு ஒரு
ஷேப் கொடுக்குது. போன்ஸ் இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாது, உட்கார முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லையா. நம்ம போன்ஸ் வித்தவுட் போன்ஸ் நம்ம எப்படி இருப்போம், ஃப்ளாப் ஆயிடுவோம். ஃப்ளாப் லைக் அ கிளாத், கிளாத் எல்லாம் நம்ம அப்படி டக்குன்னு கீழே போட்டால் என்ன ஆகும், மடிஞ்சு கீழே விழுந்துரும் இல்லையா. அதே போல எலும்புகள் இல்லாததுனால நம்மளும் அந்த இடத்துல விழுந்துருவோம். த பிளேஸ் வேர் டூ ஆர் மோ போன்ஸ் மேட் இஸ் கால்ட் ஜாயின். ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்கிற இடத்த நம்ம ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஜாயின்ஸ் தான். அந்த ஜாயின்ஸுக்கு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர்லேருந்து கைக்கு ஜாயின்ஸ் ஆச்சுன்னா அது ஷோல்டர், கையிலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஜாயின் ஆச்சுன்னா எல்போ, இங்கேருந்து இங்கே வந்ததுன்னா ரிஸ்ட், திஸ் இஸ் ஆல்சோ நீ ஆங்கிள். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு பெண்ட் அவர் பாடி டு மெனி ஆக்டிவிட்டிஸ். நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவிட்டிஸ் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் போன்ஸ் ஜாயின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சர்க்கிள், நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த கைகளில் எங்கெங்க ஜாயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சர்க்கிள் பண்ண சொன்னாங்க, நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து என்ன ரோல் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாட் ஆர் த சென்ஸ் ஆர்கன்ஸ் தேர், ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. என்னென்ன, டங்க், இயர், ஸ்கின், நோஸ், ஐஸ், அஞ்சு இருக்கு இல்லையா. அது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரியா. ஓகே, அப்புறம் என்ன பார்த்தோம், ஒரே டைம்ல நிறைய சென்ஸ் வந்து யூஸ் ஆகுது இல்லையா. வி மோஸ்ட் ஆஃப்டன் யூஸ் மோர் தென் ஒன் ஆஃப் அவர் சென்ஸ் அட் த சேம் டைம். சேம் டைம்ல நம்ம நிறைய சென்சஸ் பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், பாப்கார்ன் பார்த்தோம் இல்லையா. பாப்கார்ன்ல நல்ல ஸ்மெல் வர்றதுனால அங்க நோஸ் யூஸ் ஆகுது. நம்ம எப்படி ஸ்மெல் பண்ணுவோம், நோஸ் இருக்கிறதுனால ஸ்மெல் பண்ணுவோம். அப்புறம் சைட், நம்ம பாப்கார்னை பார்க்குறோம் இல்லையா, பாப்கார்ன் வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லை எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம், கண்கள்னால கண்டுபிடிக்கிறோம் சரியா. அடுத்து டச், நம்ம பாப்கார்னை டச் பண்ணுறதுனால அது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இல்லை ஹார்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹியரிங், பாப் பாப் க்ரன்ச், நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச் சவுண்ட் காதில் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல கேட்டலும் பயன்படுது. Hearing also used one. Next, finally, we have to taste. நம்ம taste பண்ணுறோம் இல்லையா. டேஸ்ட் பண்ணுறதுனால அது சால்ட்டியாக, ஸ்பைஸியாக இருக்கா, ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் சரியா. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, சென்சஸில் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது இல்லையா. நமக்கு நம்மளோட பாடியில் எதது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. போன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லா வேலை செஞ்சாலும் போன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியும் சரியா. நம்மளோட நீங்கள் பென்சில் எடுக்கிறது, ரைட் பண்ணுறது, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன சென்ஸ் யூஸ் ஆகுது, எஸ் சைட் சென்ஸ் வந்து யூஸ் ஆகுது இல்லையா. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி கேட்குது, எஸ் ஹியரிங் சென்ஸ் யூஸ் ஆகிறதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குது இல்லையா. இதே போல் ஒரே சேம் டைமில் அட் த சேம் டைம் பேஸ்ட் மோர் தென் சென்சஸ் சரியா. ஒரே நேரத்தில் நம்ம நிறைய சென்சஸ் யூஸ் பண்ணுவோம் சரியா. நம்மளோட உடம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் இல்லையா. எலும்புகள் ரொம்ப முக்கியம், எலும்புகள் இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். ஜாயின்ஸ், ரெண்டுக்கு மேற்பட்ட எலும்புகள் சேர்ற இடத்த தான் நம்ம ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து ரோல் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதே சேம் டைம் ஒரே டைமில் எவ்வளோ சென்சஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா. ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வி மீட் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.